டியூப் தமிழ் மாலை வணக்கம் சிறப்பு செய்தி நாசா அனுப்பியிருக்கும் விண்கலம் ஏற தாழ ஒரு கார் அளவிலான ரோபோவை மேலும் சில மணி துளிகளில் செவ்வாயினுடைய நிலப்பரப்பில் இறக்க இருக்கின்றது அமெரிக்காவினுடைய நாசா விண்வெளி கழகத்தினுடைய பிரசீவரன்ஸ் என்கின்ற இந்த விண்கலம் அதாவது முயற்சி என்ற பெயர் கொண்ட இந்த விண்கலம் கடந்த இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு ஜூலை மாதம் முப்பதாம் திகதி அமெரிக்காவினுடைய கேப் கெனவரல் முனையில் இருந்து ஏவப்பட்டது இந்த விண்கலமானது சுமார் ஐநூறு மில்லியன் கிலோமீட்டர் தூரத்திற்கு ஏழு மாத காலமாக பரப்படுத்து இப்பொழுது செவ்வாயை சென்றடைந்து அங்கு தன்னுடைய ரோபோவை இறக்க இருக்கின்றது இன்று சரியாக ஒன்பது மணி ஐம்பத்தி ஐந்து நிமிடம் பிற்பகல் ஐரோப்பிய நேரத்திற்கு இறங்க இருக்கின்றது இது இறங்குகின்ற இடம் மிகவும் முக்கியமானது செவ்வாயின் மேற்பரப்பில் உயிரினங்கள் உண்டா செவ்வாயின் மேற்பரப்பில் அமைந்திருக்கின்ற பிரமாண்டமான பள்ளமாகிய ஜெசிரோ என்கின்ற பள்ளத்தின் அருகாமையில் இறங்குகின்றது இந்த பள்ளம் எவ்வாறு ஏற்பட்டது இதனுடைய தரை பகுதியை துளையிட்டு உள்ளே இருக்கின்ற பொருட்களை எடுத்து பூமிக்கு அனுப்ப இருக்கின்றது இதனால் மிக மிக முக்கியமான ஒரு பயணமாக இருக்கின்றது இது செவ்வாயினுடைய தரையில் இறங்குகின்ற ஏழு நிமிடங்கள் மிக மிக முக்கியமான பகுதி என்று கூறப்படுகின்றது அந்த நேரம் தகவல் வருவதற்கு தாமதமாகும் அந்த தகவல் சரியாக வந்தால் மட்டும்தான் இந்த விண்கலம் சரியாக தரையில் இறங்கியது என்ற பொருள்படும் இல்லையேல் அமெரிக்காவினுடைய நாசா விண்வெளி கழகம் இதற்காக செலவிட்ட இரண்டு தசம் ஏழு பில்லியன் டாலர்களும் கடலில் கரைத்த புலியாக தொலைந்து போய்விடும் இந்த விண்கலமானது சொற்ப நேரத்தில் மணிக்கு இருபதாயிரம் கிலோமீட்டர்கள் என்கின்ற அளவில் தன்னுடைய வேகத்தில் பிரேக் போட்டு மெல்ல மெல்ல இறங்கி சென்று கச்சிதமாக தரையில் இறங்க வேண்டும் தரையில் இறங்குகின்ற அந்த கணப்பொழுதுகள் சரியாக இல்லாமல் போகுமாக இருந்தால் இந்தியாவினுடைய சந்திராயன் பறந்தது போல இதுவும் பறந்து தொலைந்து போய்விடக்கூடிய அபாயம் இருக்கின்றது ஏனென்றால் அனுப்பப்பட்டிருக்கின்ற ரோபோவில் இறங்க இருக்கின்ற கார் மட்டுமல்ல அத்தோடு ஒரு சிறிய ஹெலிகாப்டரும் செல்லுகின்றது இந்த கார் சாதாரணமானதல்ல ஆறு சில்கள் பூட்டப்பட்டதாக இருக்கின்றது மிக நீளமான கை கொண்டதாக இருக்கின்றது ரெசவியரன்ஸ் என்கின்ற இந்த விண்கலம் ஆனது வன் பாறைகளை துளையிட்டு ஐந்து சென்டிமீட்டர் ஆழமளவில் பல இடங்களில் துளையிட்டு இதற்காக வைக்கப்பட்டிருக்கின்ற குடுவைகளில் அந்த மண்ணையும் பாறையிலிருந்து சேர்க்கப்பட்ட துகள்களையும் உள்ளே செலுத்தும் அதன் பின்னதாக அங்கிருந்து ஒரு சிறிய ராக்கெட் மூலம் ஏற்கனவே செவ்வாயை சுற்றி கொண்டிருக்கின்ற தாய்க்களத்தில் இந்த பொருட்களை கொண்டு சென்று சேர்க்கும் அதன் பின்னதாக இது பூமியை வந்தடையும் இவ்வாறு சரியாக வந்தடைந்து விடுமாக இருந்தால் அது ஓர் சரித்திர சாதனையாக அமைந்துவிடும் செவ்வாய் கிரகத்தில் என்ன இருந்தது அதனுடைய வரலாறு என்ன இப்பொழுது அதனுடைய நிலை என்ன அதில் உயிரினங்கள் ஒரு காலத்தில் வாழ்ந்திருக்கின்றனவா என்பது போன்ற பல கேள்விகளுக்கு விடை கிடைக்கக்கூடிய ஒரு அரிய தருணமாக அது அமைந்துவிடும் என்பதனால் சரித்திர புகழ் இந்த நிகழ்வுக்காக விஞ்ஞானிகள் இப்பொழுது பதட்டத்துடன் காத்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த விண்கலமானது இரண்டாயிரத்தி முப்பத்தி ஐந்தாம் ஆண்டு வரை ஓடி செல்லும் அதேவேளை இது போடுகின்ற துளைகளில் விசேடமான ஒரு லேசர் கருவி பொருத்தப்பட்டிருக்கின்றது அந்த லேசர் கருவியை அடிப்பதன் மூலமாக துளைகளை ஊடறுத்து உள்ளே என்ன இருந்திருக்கின்றது என்பதை ஆய்வையும் செய்யும் இதனுடைய இடத்தில் இருந்து சுமார் இரண்டு தசம் ஒரு மீட்டர் நீளமான கை தும்பி கை போல இருக்கின்றது அது பொருட்களை எடுக்கும் முப்பத்தி ஏழு சிறிய குடுவைகள் வைக்கப்பட்டிருக்கின்றன முப்பத்தி ஏழு வித்தியாசமான இடங்களில் ஓடி ஓடி இந்த பொருட்களை சேர்த்து பூமிக்கு அனுப்ப இருக்கின்றது என்பது இன்னொரு விசேடம் ஆகும் மேலும் இதில் இருக்கின்ற சிறிய ஹெலிகாப்டர் ஆனது அதிக தூரம் பறந்து செல்லாது சுமார் அதிகூடுதலாக ஐந்து மீட்டர் உயரத்தில் பறந்து சென்று சுற்றாடல்களை அவதானித்து வந்து தகவலை கொடுக்கும் இவ்வாறு இந்த கர்மம் நடைபெறுகின்ற பொழுது அனைத்து விடயங்களும் சரியாக நடக்க வேண்டும் என்பதுதான் இந்த நிமிடம் வரை போராட்டமாக இருக்கின்றது இதற்காக மகாபாரதத்தில் ஓர் எளிமை கதை இருக்கின்றது மகாபாரதத்தில் பஞ்ச பாண்டவர்களினுடைய தலைவராகிய தர்மன் தன்னுடைய இறுதி யாத்திரையாக நடந்து செல்லுகின்ற பொழுது சில சிறுவர்கள் கடற்கரை ஓரமாக தீயை கொளுத்தி அதிலே ஆமை ஒன்றை போட்டு சுடுவார்கள் அந்த தீயில் விழுந்த ஆமை அதிலிருந்து விரைவாக விரைவாக ஓடி செல்ல அதை மறுபடியும் எடுத்து வந்து போடுவார்கள் இதையே பார்த்து கொண்டிருந்த தர்மன் சிறுவர்களே ஆமையை சுடுவது இப்படியல்ல தீயில் ஆமையை புரட்டி போட்டீர்களாக இருந்தால் அதனால் தப்பியோட முடியாது என்று கூறினார் சிறுவர்களும் அவ்வாறே ஆமையை பிடித்து இம்முறை புரட்டி போட்டார்கள் ஆமையால் ஓட முடியவில்லை அது இறந்து விடுகின்றது அவர்களுக்கு உணவாக இதுதான் பஞ்ச பாண்டவர்களிலே தர்மர் என்பவர் செய்த ஒரு பாவம் என்ற காரணத்தினால் அவர் துரியோதனனுடன் தள்ளப்பட்டார் பாவக்குழிக்குள் ஒரு பொழுது என்பது பாரத கதையாகும் இந்த ஆமை ஓடி செல்லாமல் ஆமை புரண்டது போல் புரண்டு விடுமாக இருந்தால் இந்த ரோபோவை இறக்கிய கதையும் இரண்டு தசம் ஏழு பில்லியன் டாலர்களை நாசமாக்கி பாவம் செய்ததாக போய்விடும் என்பது பாரத கதையோடு இந்த ரோபோவை இறக்குகின்ற கதையையும் ஒப்புட்டு பார்ப்போமாக இருந்தால் இதில் இருக்கின்ற சாதக பாதகங்களை புரிந்து கொள்ளலாம் மிக ஆபத்தான ஒரு கணக்கு சரியாக தரை இறக்க வேண்டும் இதுபோல சீனாவினுடைய இருநூற்றி நாற்பது கிலோ அளவிலான ரோபோ ஒன்று செவ்வாயினுடைய தரையில் இதே பகுதியை அண்டி இறங்க இருக்கின்றது அது இந்த மாதம் பத்தாம் திகதியில் இருந்து செவ்வாயை சுற்றி கொண்டிருக்கின்றது மேலும் சொற்ப நேரத்தில் இந்த தகவல் வெளியாகிவிடும் அது வெளியான பின்னதாக அடுத்த செய்தியில் தகவல்கள் வரும் இது ட்யூப் தமிழ் காணொலிக்காக டென்மார்க்கிலிருந்து கீசிய துறை வணக்கம் புரோல்